இந்தியாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் எடிட்டர், 16 லாங்குவேஜஸ்ல 8 நேஷனல் அவார்ட்ஸ், 5 கேரள ஸ்டேட் அவார்ட், 2 நந்தி அவார்ட்ஸ், இது போக பல அவார்ட்ஸை வின் பண்ண இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார் இன்னைக்கு நம்மளோட இருக்காரு. கடைசியா தமிழ்ல சூப்பர் ஸ்டாரோட காலா, மணி சாரோட சிசிவி, தளபதியோட சர்க்கார் படங்களுக்கு எடிட்டிங் முடிச்சுட்டு மல்டி லிங்குவல ரெடி ஆயிட்டு இருக்கிற சாய்ரா ஷாஹோ படங்கள்ல பிஸியா இருக்காரு. இந்தியாஸ் லெஜெண்டரி எடிட்டரான ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டிங் பத்தியும் அதுல அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் நம்மளுக்காக ஒரு மாஸ்டர் கிளாஸ் கொடுக்கிறாரு. இந்த சீன் வேண்டாமே அப்படின்னு சில சீன் ரிமூவ் பண்ணிருக்கீங்களா? சில திங்ஸ் வேணாம்னு சொல்லி எடுத்து அது தில் ரிலீஸ் இட் அஸ் டிலீட்டட் சீன்ஸ் ஐ திங்க். அதுக்கப்புறம் இது சீன் நல்லா இருக்கு ஏன் தூக்குனீங்கன்னு கூட கேட்டேன். எதனால தூக்கி வந்தீங்க சார்? மணி சார் பத்தி உங்ககிட்ட எப்படி பேசாம இருப்பேன்? I got a call from him and saying that he is making a very small film அலை பாயதே. எதா ஸ்கிரிப்ட் எழுதி இருக்கீங்க? It has bitten me and working continuously with lot of people. You want something fantastic to tell and I'm not finding that something fantastic to tell. எல்லாமே அவங்க பண்ணிடுறாங்க. டீசர் ட்ரெய்லர் ஒரு மாதிரி இருக்கும், உள்ள படத்துக்கு போனோடனே வேற மாதிரி இருக்கும். ஸோ யூ கெட் டெரிபிளி டிசப்பாயிண்டட். இப்போ என்னென்னா ஏதோ எடுத்தாங்களேன்னு சொல்லி 2 seconds போட்டேன், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் 2 seconds கண் பண்ணுறதுக்குள்ளேயே போயிடும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஹூவர் நெவர் சேஞ்ச் டு டிஜிட்டல் டெஃபினெட்லி தே லாஸ் த கேம். யா, வாட் யூ திங்க் இட்ஸ் ஃபியூச்சர் சார்? The most toughest movie. The IndiaGlitz. Your favorite editing software. Avid. The most loved movie you worked. Vanaprastham. The most regretted movie. Ayyo, edukada andha padam nama panname abindrom. Thank you so much for giving us time and unga veetla allow pannirukinga engalukku romba nandri. And to start with, na ungala vandadume ketta adu enna sir appdin solla, we'll start from that. Enna sir and equipment exactly? It's called a synchronometer. Okay. Actually palaya oru 15-20 years back edit pannumbodhu actually film liye dhaan handle pannuvom. So idu indha machine la indha synchronometer la we used to keep the picture and the sound and we used to wind it together and to maintain sync. That's why it's called a synchronometer. அது எடுத்து பார்க்க முடியுமா சார் இப்போ? Yeah, of course. இது வந்து ஃபிலிம் எடிட் பண்ணுற போது திஸ் வாஸ் யூஸ்ட். இங்கே வந்து வி யூஸ் டு கீப் த பிக்சர். இந்த இடத்துல வந்து சவுண்ட் ட்ராக்ஸ் இருக்கும், 3 சவுண்ட் ட்ராக். இந்த 4 ட்ராக்கையும் ஜஸ்ட் டு சிங்க்ரனைஸ். ஃபஸ்ட்டு வந்து பிக்சர் அதோட டைலாக் வச்சு சிங்க்ரனைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எடிட் பண்ணப்புறம் கூட எப்பயுமே சிங்க் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. சிங்க்னால் என்னென்னா ரெண்டு ஸ்ட்ரிப்பு இருக்கும் செப்பரேட்டாக இருந்துச்சு, அந்த ரெண்டு ஸ்ட்ரிப்பும் ஒரே வாட்டி ஒரே லெங்க்த்தில் வைக்கணும்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை இல்லை. ஸோ இதுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், இதில் அந்த ஃபிலிமை வச்சு கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம் ரெண்டு ஸ்ட்ரிப்பை. அந்த டைமில் வந்து வி ஹேவ் டு ஃபிசிக்கலி கட் த ஃபிலிம். ஸோ அந்த அதுக்கு வந்து ஒரு பென்சில் மாதிரி வெள்ளை பென்சில் வச்சுருப்போம், அதில் மார்க் பண்ணிப்போம் இங்கேருந்து வேணும்ன்ட்டு, எங்கே முடியணுன்றது ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி இதுலேருந்து வைன் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி ஒரு ஒரு ஷார்ட்டாக ஒட்டிக்கிட்டே வந்து தெர் வில் பி அனதர் மெஷின் விச் வைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு ஒரு ஃபுல் அந்த வைன் பண்ணுற ரோல் முடியும்போது விச் ஆல்மோஸ்ட் மீன்ஸ் 10 மினிட்ஸ் அங்கே அதை பிரேக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை ரீவைன் பண்ணிவிட்டு தென் வில் ப்ரொஜெக்ட் இட் அண்ட் சீட் என்னன்னா பிக் ஸ்க்ரீன். எடிட்டில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஏதாவது இந்த சீன் வேண்டாமே இது கொஞ்சம் ரொம்ப படத்தை இன்னும் லென்த் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை சீன் ரிமூவ் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி நிறைய பிட்ஸ் இருக்கும் படத்தில். ஆக்சுவலாக பண்ணும்போது ஏன்னா அந்த ஹோல் இது ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது சில திங்ஸ் வேணான்னு சொல்லி எடுத்து மாதிரி அது தில் ரிலீஸ் இட் அஸ் டிலீட்டட் சீன்ஸ் ஐ திங்க். அதுக்கப்புறம் பரத் தண்டனையில கூட நிறைய சீன் ரிமூவ் பண்ணியிருக்கு. அதெல்லாமே நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அது ட்ரெண்டிங்ல. ஈவன் ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன கேட்டிருக்காங்க, இது சீன் நல்லா இருக்கேன் தூக்குனீங்கன்னு கூட கேட்டேன். அந்த மாதிரி அந்த கேள்வி கேட்பாங்க உங்களை, காலம் சீன் நல்லா இருக்கே, எது எதனால தூக்கி வந்தீங்க சார்? அது ஏதாவது ஒரு பர்டிகுலர் சிக்னிஃபிகன்ஸ் சே தட் ஃபார் அஸ்? இல்லை, இட் இட்ஸ் மோர் டு டூ வித் த ஸ்டோரி ஃப்ளோ. இல்லை, இப்போ ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கு, அந்த இடத்துல அது வந்து ஸ்டாப் பண்ணுது அந்த ஸ்டோரியை அப்படின்னு தோணுச்சுன்னா வி ரிமூவ் இட் ஸோ தட் த ஸ்டோரி கீப்ஸ் மூவிங். இட் ஏதாவது இம்பெடிமெண்ட் மாதிரி வந்தால் இது அந்த மாதிரி ஏதாவது டீவியேஷன் தான் தேவையில்லாமல். ரைட் சார். மணி சார் பற்றி உங்ககிட்ட நான் எப்படி பேசாமல் இருப்பேன்? டு யூ குயிக்லி ரீகலெக்ட் த டே ஒன் வென் யூ கைஸ் மோட் போத் மெட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? யா, ஐ டூ ரிமெம்பர். இட் வாஸ் இன் ஐ திங்க்
1998, I think. Okay. I got a call from him saying that he's making a very small film, and he gave me the script of Alai Paide. Editing structure, he was trying to tell a story with which is called non-linear narrative, which is you're telling two stories parallelly. One is present and one is past, and they come and join at one point. That's how that film was, Alai Paide. So for him also it was a change. Then we went through a lot of back and forth in the editing of that film, only for to get the structure right. So there were number of times in the Mari going and back again. So we had to get it to a position where it's the right amount for people to understand at that point of time. So I've learnt a lot from him in that way, you know, is that he will not look at anything in the conventional way. He would have a different take to it. And he is very passionate about his work. So he's always talking, and he gives you, for technicians, he gives very good freedom. When another person is trying to give his best, obviously you also give your best, you know. So there's a very healthy competition. And it's egoless, you know, because you can share whatever you want, he shares whatever he wants. So that sort of zone, and he's only thinking about that film for the whole period of time of that film being made. So it makes it very interesting and exciting for us. நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க வந்து ஸ்கிரிப்ட் அந்த பவுன் ஸ்கிரிப்ட் கையில் வந்து கொடுக்கும்போது ஓகே அப்போவே சொல்லிடுவீங்களா இந்த சீன்ஸ் வேண்டாம், ஷூட் போடுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வி நோ தட்ஸ் ஹவ் யூ ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு, வாட் இஸ் யுவர் இன்ட்யூஷன் சார், லைக் இதுதான் கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்கிரிப்ட்? ஸ்கிரிப்ட் படித்து அதில் ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சா இட் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம் எஃபர்ட் இன் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் ஆல்சோ இட் மேக்ஸ் த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் editing much smoother. In story has to be moving correctly. அது சிலவாடி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சம் பாயிண்ட்ஸ் வில் பி தேர் விச் ஆர் மிஸ்ஸிங், ஏன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுனால. ஸோ அதாகாமல் இருக்கிறதுக்கு இட்ஸ் பெட்டர் தட் அந்த ஸ்டேஜ்லேருந்தே இருந்தால் பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் கூட போய் எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 hour, 4 hour படம் தான் எடுக்கிறாங்க நிறைய பேர், திருப்பி அதை கட் பண்ண வேண்டிதான் வருது. தட் இஸ் பிகாஸ் ஐ திங்க் சம்வேர் ஸ்கிரிப்டிங் and actual execution க்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கு. ஸோ எடிட்டர் சடன்லி கெட்ஸ் டு ஸ்டக் வித் லாட் ஆஃப் த ஹோல் திங் அண்ட் தென் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஐதர் நம்ம வந்து இப்போ ரெண்டு விதம் இருக்குது, இருக்கிற மொத்த மேட்டரையும் இந்த 2 hours சொல்லணும். ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். நான் வந்து கதையை சுருக்கி 2.5 hours 2:15 இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ காமிக்கணும்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 4 hours அப்படியே எல்லாத்தையும் வச்சு 2 hours சுருக்குவாங்க. த இன்ஃபர்மேஷன் வில் பி கோயிங் ஸோ ஃபாஸ்ட், உங்களுக்கு வந்து புரியவும் புரியாது, என்ஜாயும் பண்ண முடியாது. ஸோ அது யார் எப்படி யார்கிட்ட போய் சேரணுமோ சேராது. ஸோ நிறைய டீம் மெம்பர்ஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஒவ்வொரு இதுவாக ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டே இருந்தது. பட் இதுக்கு ஒரு ஆரம்பம்னு ஒன்று இருக்கும் இல்லை சார், அது எங்கேருந்து ஆரம்பிச்சு சார்? எங்களுக்கு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் இது இருக்குது, ஸ்டூடியோ, அப்புறம் எங்கள் ஃபாதர் ஆல்சோ வாஸ் அன் எடிட்டர் அண்ட் டைரக்டர், அந்த மாதிரி இருந்தது. ஹாலிடேஸில் ஐ ஜஸ்ட் விசிட்டட், ஸோ ஐ ஹேப்பன் டு ஒர்க் அதில் அண்ட் அங்கே ஹிட் ஹுக் மீ. அன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி நடந்துகிட்ருக்கோம், பார்ட் ஆஃப் அ ஸ்டோரி நடந்துகிட்ருக்கோம், ஒரு சீக்வன்ஸ் சடனாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். அது ஈவினிங் போகும்போது கம்ப்ளீட் ஆகிருக்கும், ஒரு ஃபார்ம் வந்திருக்கும் அதுக்கு. இந்த மாதிரி கொஞ்ச நாள் பார்த்தவொடனே பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக யோசிக்கவே இல்லை வேறு ஏதாவது பண்ணணுமான்னு. ஸோ அப்படியே அதுலேயே அப்படியே கண்டினியூ ஆகிட்டேன். ஸோ நான் பண்ணுற ஒர்க்கை பார்த்து வேறு யாரோ கொடுத்தாங்க, புதுசாக படம் ஸ்டார்ட் ஆச்சு, மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஹேப்பன், ராக்னு ஒரு ஃபிலிம் வித் ஆமீர் கான் அண்ட் சந்தோஷ் சிவன், எல்லோரும் சேர்ந்து அந்த படம் பண்ணாங்க. ஸோ ஐ காட் இன் டு தட் அண்ட் தென் இட் காட் மீ சம் ரெகக்னிஷன். ஒன் காட் அ நேஷனல் அவார்ட் தென் ஆப்வியஸ்லி மோர் பீப்புள் ரெகக்னைஸ் யூ. அப்போலேருந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரோ கேட்டால் தான் யோசிக்கிறது தவிர தேர் இஸ் நோ கோயிங் பேக் அண்ட் திங்கிங். வென் யூ சேயிங் திஸ் ஐ கேன் ரிலேட் டு ஒன் திங், பிகாஸ் குரூப் ஆஃப் பீப்புள் ஜாயின் டுகெதர் அண்ட் ஸ்டார்ட் சம்திங் நியூ, கரெக்ட், த டீம் இஸ் ஸோ பவர்ஃபுல் பாப் பேக்ட். அப்போ நமக்கு தெரியாது எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் தேர் கரியர் அண்ட் தட் டர்ன்ஸ் அவுட் டு பி த பெஸ்ட் சக்ஸஸ் அண்ட் குட் ரெகக்னேஷன் ஃப்ரம் த கண்ட்ரி ஆல்சோ, தட் டேக் யூ டு பிளேசஸ். So, and you get also recognition sometimes gives you the enthusiasm to do better. While you're working, you're not even thinking about it because
அட் தட் பாயிண்ட் என்னென்னா இந்த இதை எப்படி கரெக்டாக எடுத்துன்னு போய் சேர்க்கணும் ஸ்க்ரீனுக்குன்ட்டு தான் ஒரு இது. தவிர இது போய் ஃப்யூச்சரில் ஏன்னா அவார்ட்ஸ் கம் யூஸ்வலி ஆஃப்டர் 1 year, 6 months அந்த மாதிரி தான் இட் கம்ஸ் ஃபார் தட் சிச்சுவேஷன். பட் அது வரும்போது சடன்லி இட் மேக்ஸ் யூ வெரி இட் கிவ்ஸ் யூ ஒன் ஹை. ரெண்டாவது வந்து இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ அ சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓ வி ஹவ் டன் சம் குட் ஒர்க், வி ஹவ் டு கீப் இட் அப், கீப் த லெவல் ஆஃப் யூனோ. அண்ட் இப்போ நான் இவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் எடிட்டிங் இஸ் ஜஸ்ட் நாட் அ டூல் ஆர் அ ஜாப், இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் அன் ஆர்ட் ஆல் டுகெதர். த ஹோல் சினிமா இஸ் அன் ஆர்ட், பட் இதில் இது அது ப்ராப்பராக வந்து ஒரு ரெகுலேட் பண்ணுறதுன்னு பார்த்தா இது உங்களோட ஆர்ட் தான் கையில் இருக்கு. ஆ இட்ஸ் த வே இட் இஸ் எவல்வ்ட். இனிஷியலாக வென் இட் ஸ்டார்டட் எடிட்டிங் இட் செல்ஃப் வாஸ் ஃபார் கன்வீனியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் 100 some years back ஷூட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிப்பாக ஃபிலிமை ஷூட் பண்ணாங்க, அதுதான் படம், அது அப்படியே போயிட்டுருக்கேன், எவ்வளோ நேரம் போக முடியுமோ அவ்வளோ நேரம். தென் தி ரியலைஸ் தட் இல்லை இது இன்னும் கொஞ்சம் லெங்க்தின் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் ஷூட் பண்ணி இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணலாம். இவர் இங்கேருந்து இது பண்ணிட்டு இருந்தார், நெக்ஸ்ட்டு அங்கே போனார் அந்த வீட்டுக்கு அப்படின்னு. ஸோ அதை ஜாயின் பண்ணாங்க. அப்போ தான் ஆக்சுவலாக எடிட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒன்ஸ் எடிட்டிங் கேம் இன் டு த பிக்சர் தென் சடன்லி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஓப்பன் அப். இவரை ஷூட் பண்ணாங்க, இவரை ஷூட் பண்ணாங்க, அந்த ரெண்டுத்தையும் எடிட் பண்ணி யூ கேன் கிரியேட் சடன்லி ஒன் எமோஷன் தேர் பை ஜக்ஸ்டபோசிங் ரெண்டு மூணு ஷார்ட்டு. ஸோ இந்த பாசிபிலிட்டியை ஒரு டைமில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ தென் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஸ்டார்டட், இன்னும் நிறைய ஷூட் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் நாட் கன்ஃபைன்ட் டு ஒரே ஒரு ஷார்ட். ஓகே இது கொஞ்சம் பண்ணு, அது கொஞ்சம் பண்ணு, அது கொஞ்சம் இதெல்லாம் ஒட்டி பார்த்தா எப்படி இருக்கும், ஒட்டி பார்த்தா யூ கிரியேட் ஒன் சீக்வன்ஸ், ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி போயிட்டே இருந்தது. பட் என்னென்னா லிமிட்டேஷன் இருந்தது, ஃபில்ம் இஸ் அ காஸ்ட்லி ஐட்டம், ஸோ இவ்வளோதான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ எது வேணுமோ அது ஒண்டி தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபார் மெனி இயர்ஸ் இன் இண்டியன் சினிமா. ஸோ ஸ்டில் எடிட்டர் வாஸ் அபவுட் ஒன்லி அபவுட் கட் அண்ட் பேஸ்ட் அண்ட் இந்த டைலாக்லேருந்து அந்த டைலாக்கு பேசும்போது ஒரு டைமிங் இருக்கும், சிச்சுவேஷனை தகுந்த மாதிரி. ஒரு சண்டை போட்டுக்கிறாங்கன்னா ஒரு டைமிங் இருக்கும், சோகமாக பேசிக்கிறாங்கன்னா ஒரு டைமிங் இருக்கும். இந்த டைமிங்கை ஒண்டி அந்த கட்ஸில் அந்த டைமிங்கை மெயின்டைன் பண்ணுறது வேலையாக இருந்தது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் எவல்யூஷன் வாஸ் வென் தே ஸ்டார்டட் ஷூட்டிங் மோர் அண்ட் தே லெஃப்ட் இட் டு த எடிட்டர் டு டிட்டர்மைன் எந்த ஆங்கிளில் எது வைக்கலாம் அப்படின்னு. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆச்சு. இன்னொரு ஸ்டேஜ் ஆஃப் எடிட்டிங் என்ன ஆச்சுன்னா வேர் தே ஸ்டார்டட் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபிலிம் லைக் அ நான் லீனியர் எடிட்டிங். ஸோ கதையை வந்து ABCDEFன்னு சொல்ல வேணாம், ஃபஸ்ட்டு Zலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ABC சொல்லுவோம், அதுக்கப்புறம் அது கூட ஒரு வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். பிகாஸ் எத்தனை நாள் தான் ABCDன்னு பார்த்துட்ருப்போம், ஸோ இட் டஸ் ஸ்டிமுலேட் ஆகாது பிரெயின். ஓகே இப்படி ஸ்டார்ட் ப்ரெடிக்டபிள் ஆகிடுச்சு. ஸோ அந்த ப்ரெடிக்டபிலிட்டி எடுத்துறதுக்கோசம் தே ஸ்டார்டட் த நியூ இது. தென் ஃப்ளாஷ்பேக்ஸ், அதுக்கு முன்னாடி கன்வென்ஷனலாக ஃப்ளாஷ்பேக்னா சம்திங் யூ ஹவ் டு ஷோனா ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல யூ கோ டு ஹிம் ஃப்ளாஷ்பேக்குன்னு கிளியராக சொல்லிவிட்டு மேபி பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு பழைய காலத்து விஷயத்தை சொல்லிட்டு திருப்பி வருவோம் ஒரு சுத்தரத்தை போட்டு, ஏன்னா ஜனங்களுக்கு புரியாமல் போயிடுமோன்னு அந்த டைமில் பயந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் போடலன்னா இது ஃப்ளாஷ்பேக்னே புரியாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் ஏன் இன்னும் இந்த கதை வருது சடனாக அப்படின்னு நினைப்பாங்கன்றதுக்கோசம் பண்ணிடும். ஸோ ஆஸ் இட் ப்ரோக்ரஸ் ஐ திங்க் எடிட்டிங் இஸ் அ கிராஃப்ட் லைக் எனி அதர் கிராஃப்ட் இஸ் ஆல்சோ இம்ப்ரூவிங் வித் எக்யூப்மெண்ட் அண்ட் திஸ் திங். பட் இட் இஸ் ஆக்சுவலி இம்ப்ரூவ்ட் இட்ஸ் அபிலிட்டி மச் மோர் இன் த லாஸ்ட் 100 years. அவரோட ஸ்கோப் என்ன, இன்னைக்கு அவரோட ஸ்கோப் என்னவா இருக்க முடியுன்றது ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. சார் நீங்கள் நிறைய லாங்குவேஜஸில் படம் பண்ணியிருக்கீங்க, ஸோ என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் அந்த பல்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட? அது வந்து என்னென்னா ஒரு ஒரு லாங்குவேஜ்க்கும் ஒரு கல்ச்சரல் பேசிக் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் லக்கியாக என்னென்னா நான் இந்த இந்தியன் லாங்குவேஜஸில் ஐ ஃபைண்ட் தட் எமோஷன்ஸ் ஆர் வெரி சிம்லர், ஃபேமிலி சிஸ்டம்ஸ் ஆர் வெரி சிமிலர். யூனோ இட்ஸ் நாட் லைக் வெஸ்ட் மாதிரி டோட்டலாக நம்மளுக்கு வந்து புரியாத ஒரு கல்ச்சர் கிடையாது. ஸோ என்ன ஆச்சுன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ் இட் செல்ஃப். பட் இட்ஸ் பீன் இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ் பிகாஸ் சடன்லி யூ சி எ டிஃப்ரெண்ட் பேக் ட்ராப், டிஃப்ரெண்ட் செட்டிங், டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஸ்பீக்கிங், டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆக்டர்ஸ். ஸோ இட் எக்ஸைட்ஸ் யூ பிகாஸ் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். அவங்களே அதே சேம் ஸ்டோரி இங்கே மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்தாலும் இல் நெவர் பி த சேம், தே வில் பி லுக்கிங் அட் இட் வெரி டிஃப்ரெண்ட்லி. ஸோ இட்
that excites you as an editor to venture into doing that. And sir, நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. இவ்வளவு விஷயம் சொல்லும்போது one thing which உங்க கிட்ட கேட்கணும்னு தோணுது. ஏதா ஸ்கிரிப்ட் எழுதி இருக்கீங்களா? இல்ல, actually I've tried getting into direction and thing. It has bitten me and working continuously with lot of people. So you want something fantastic to tell. And I'm not finding that something fantastic to tell. எல்லாமே அவங்க பண்ணிடுறாங்க. And we will even have time to sit and write. That's also, time is also a big problem because I think it's something which you need to devote a lot of time. You also get emotionally connected to lot of filmmakers whom you're working with for some time. So it keeps coming. They come back with films. They have highs and lows. And as you're sitting in the edit table, on the table, how difficult for us to cut one portion? You know, it's a little bit, but it's a lag. It'll be a difficult task. See, it's a complimenting editing. Just cut and join. And the mari zone la think panamudi. Editor and the scene conceive panni panumbodhu performance paakkanum naanga. Rendavathu vandu and the particular visual and the particular time la is it attention grab pannudha, is it good enough, endha shot la nalla irukku. So adu evlo length vecha you can enjoy it. That's very important for an editor. If you have edho eduthaangala nu solli 2 seconds pota screen la paakumbodhu evlo periya screen la 2 seconds which you will not be able to enjoy the photography. As editors, we have to be very conscious of seeing that the photography is enjoyed and there is space for music and there is space for sound also. You know, these things have to be, it's all together one experience, right? What you are watching in theatre. It's not only about one craft, like it's about 4-5 crafts together. And also most important thing which as editors we have to be looking at is the pauses. I mention this quite often because that nobody seems to give much importance to in cinema. Can you please elaborate about that? So the thing is that there is a certain pause in between which you can create at some points for some situations which will actually give the real feeling of that place. If X person is saying something very dramatic to the கேட்டு அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதை ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டைம் தேவைப்படுது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த படங்கள் அது கொடுக்கவே மாட்டாங்க. என்னென்னா நான் சொன்னோன்னே அவர் சொல்லிவிடுவார், அவர் சொன்னோன்னு இது போயிட்டே இருக்கும். ஸோ எப்போ அந்த கேரக்டர் அதை ரியலைஸ் பண்ணார், எப்போ அதுக்கு ஃபீல் பண்ணார். ஸோ இது இந்த பிளெண்ட் இதை வி ஹவ் டு கீப் வெரி கேர்ஃபுல்லி வெல் அ பர்சன் இஸ் எடிட்டிங் அ ஃபிலிம். ஐ திங்க் தட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ், தட் மேக்ஸ் தோஸ் மோமெண்ட்ஸ் மெமரபிள். Right. Which will sink into you as an audience and that will what will make that scene or the film work. You have seen the real cinema and the digital cinema also. Inna difference irukku sir? Adhil or magic irukku. And the actual film handle pannumbodhu illa, because that's what used to be projected. So you have a sense of touch towards that product. Ippa vandhu you don't touch film or you just see images, you see hard disk. So that what you would call one connect is not there now. There used to be a time lag. இன்னைக்கு எடிட் பண்ணோம்னா நாளைக்கு தான் பார்க்க முடியும், அவ்வளோ டைம் எடுக்கும். அதெல்லாம் ஜாயின் பண்ணி செலஃபன் டேப் போட்டு இந்த மாதிரி இருந்தது. அதை எடிட் பண்ணோடனே போய் பார்க்கணுன்னு ஒரு தியேட்டரில் பார்க்க வேண்டியது இருந்தது. இப்போ என்னென்னா கம்ப்யூட்டரில் இம்மிடியட்டாக பார்க்க முடியும். ஸோ அந்த அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ரீல்லேருந்து இந்த டிஜிட்டலுக்கு மாறும்போது நிறைய பேருக்கு வேலை போச்சு. இந்த ஒரு ஷிஃப்ட் நடக்கும்போது உங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு வேலை போயிருக்கும் இல்லை சார்? இந்த அதனால டெஃபினட்டாக ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு ஜாப்ஸ் போச்சு. இப்போ ஸ்டில் அப்போ வந்து நெகட்டிவ் தான் ஷூட்டிங், டிஜிட்டலில் ஷூட்டிங் கிடையாது. ஒன்லி எடிட்டிங் வாஸ் இன் டிஜிட்டல். ஸோ இவங்க எல்லாரையும் வி யூஸ் டு யூஸ் ஃபார் அதர் ஒர்க்ஸ். படம்லாம் முடிஞ்சு எடிட்டிங்லாம் முடிஞ்சோடனே நெகட்டிவ் கட்டிங்கன்னு ஒன்று பண்ண வேண்டியிருக்கும். நெகட்டிவ் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் டு த லெங்த் ஆஃப் த ஃபைனல் ஃபில்ம். இதுக்கெல்லாம் அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ தே நெவர் லாஸ்ட். பட் நானும் ஆல்மோஸ்ட் இப்போ வெரி ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஷிஃப்ட் பண்ணேன். Because I worked on a documentary with a friend. So, இதில் நிறைய ஃபுட்டேஜ் கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது எக்யூப்மெண்ட் இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் டு சீ அண்ட் ஒர்க்குன்னு சொல்லி வி ஹயர்ட். நம்மக்கிட்ட எக்யூப்மெண்ட்டை கொடுக்காமல் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய கம்யூனிகேஷன் கேப் ஆகிட்டே இருந்தது. இங்கே சொன்னால் வேறு இடத்துல போய் நிறுத்துவாங்க. ஸோ அந்த ப்ரெசிஷன் வராமல் இருந்தது. ஸோ அப்போ டிசைட் பண்ணேன் நெக்ஸ்ட்டு பண்ணால் நம்ம ஓனாக வாங்கிக்கணும் எக்யூப்மெண்ட்டு. ஸோ இது வாங்கி
வாங்கினப்போ அந்த ட்ரான்சிஷன் எங்களுக்கே டைம் ஆச்சு. என்னென்னா ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் யாரும் வந்து எடிட்டிங்கே இந்த சிஸ்டமில் பண்ணல. நான் வெளியில் போய் ஃபிலிமில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அவங்க வந்து தேவர் நாட் ப்ரிப்பேர்ட் டு யூஸ் திஸ் சிஸ்டம் பிகாஸ் இட்ஸ் நியூ, எவ்ரிபடி வாஸ் அஃப்ரேட். ஸோ ஸ்லோவாக வி சேஞ்ச். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா எல்லாருமே சேஞ்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஹூவர் நெவர் சேஞ்ச் டு டிஜிட்டல் definitely they lost the game. Yeah, what do you think its future, sir? It's going to be like complete our cloud la vandu ukandra poda. I think that will be the next future at some point, because there is that's how we, because this hard disk also is an expense, is a burden, transportation, everything is happening. So, ipaye and the facility irukku. Okay. We are not using it because we don't know how safe it is, you know, with all this hacking going on everywhere and all that. So what we are doing is we are putting it on a passworded hard disk and getting it here and then copying it, erasing the hard disk and returning it back to me. So now then, like இவ்ளோ ஏதோ work பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு படத்துக்கு teaser and trailer is very very important. People judge the movie with that. Correct, I think so. 60 too. Seconds or 120 seconds of a teaser cut or the trailer cut. And what all the thought process which involves in it? நம்ம எதை காமிக்கணும் எதை காமிக்கணும்? ஆமா, I think it's very important because like you said, no, the nowadays the teaser or the trailer, whichever comes, sort of decides the public view on it immediately. Personally, என்ன ஃபீலிங்னா, ஐ டோன்ட் பிலீவ் இன் ஷோயிங் எவ்ரி திங் இன் த டீசர்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் வீ டூ. பட் ஐ திங்க் யூ ஹாவ் டு டெல் வாட் இஸ் த சார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஆர் கெட்டிங் கோயிங் டு கெட் இன் டு. ஐ திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு டீசருக்காவது ட்ரெய்லருக்காவது. ஏன்னா நிறைய வாட்டி என்ன ஆகும்னா, டீசர் ட்ரெய்லர் ஒரு மாதிரி இருக்கும், உள்ள படத்துக்கு போனோடனே வேறு மாதிரி இருக்கும். ஸோ யூ கெட் டெரிபிளி டிசப்பாயின்ட் பிகாஸ் யூ டோன்ட் கெட் த ரியல் சென்ஸ். ஓ, இந்த மாதிரி படம்ன்ற ஒரு இண்டிகேஷன் கொடுத்து தான் உள்ளே எடுத்துகிட்டு வரணும். தென் யூ டோன்ட் சீட் தெம், யூ டேக் தெம் இன் டு கான்ஃபிடன்ஸ். யூ சே திஸ் இஸ் அ சார்ட் ஆஃப் ஃபிலிம் வி ஆர் ப்ரெசென்டிங் டு யூ, அண்ட் ஆன் தட் யூ கிவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் ஐ ஃபீல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பர்ஃபெக்ட் சார். அண்ட் சில மூவிஸில் வந்துட்டு நல்ல சீன் நம்ம ஊரில் போயிட்டே இருக்கும், அங்கே கட்டிருக்கோம், திடீர்னு பார்த்தாக்கா அப்படியே ஒரு யூரோப் போயிட்டு ஒரு செம்ம பேக்ரவுண்டில் ஒரு சாங் வந்து ஓடிட்டு இருக்கும், திருப்பி அங்கே கட் பண்ணாக்க இங்கே வில்லேஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளிஷியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு, நிறைய மாறிட்டு. நிறைய நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏன்னா பாட்டுன்றது ஏன் அப்படியே ரொம்ப டீப்பாக இதாகிடுச்சுன்னா, இட்ஸ் அ ஃபார்ம் விச் இஸ் பீன் தேர் ஃபார் ஏஜஸ் இன் இந்தியன் சினிமா. இப்போ ஒரு பாட்டு வரணும் ஒரு படத்துலன்னா, அந்த இடத்துல டெஃபினட்டாக ஒரு அந்த அதுக்கு ஒரு லீடு வேணும், அந்த மூமெண்ட் வேணும், அந்த இடத்துல தான் போய் பாட்டு பாட முடியும். சும்மாவே போய் ஒரு பாட்டு வேணும்ன்ட்டு பாட்டு போட்டால் இட் நெவர் ஒர்க்ஸ். நவ் பீப்புள் ஆர் வெரி நாட் ஈவன் வெரி கைண்ட் டு சாங்ஸ்ன்னு தோணுது. தியேட்டர்லாம் பார்த்தா பாட்டு தே டோன்ட் ஆக்சுவலி மைண்ட் வாண்ட் டு சீ சாங்ஸ் அட் ஆல். சார்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆர் வில்லிங் டு சாங் எடுத்துறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க மென்டலி. பட் இந்த சாங்ஸ் இருந்ததுன்னா ஒரு சர்டன் ரெவென்யூ வருது. அண்ட் இந்த சாங் வந்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, இப்போ டெலிவிஷனில் போட்டு இந்த படத்தோட பாட்டை போட்டிங்கன்னா யூ கெட் ஐபால்ஸ். எப்போ பார்த்தாலும் இந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், ஹிட் ஆச்சுன்னா இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. என்ன தோணும், என்ன ஆகும்னா ஒரு பப்ளிசிட்டி கிடச்சிக்கிட்டே இருக்கும் படத்துக்கு. ஸோ அந்த ரெண்டு காரணத்தினால தான் இன்னும் சாங்ஸ் இன்னும் படத்தில் இருக்குன்னு தோணுது. ஆக்சுவலாக ஓகே சார், ஆஃப்டர் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க், லைக் அவ்வளோ பேர் செட்டில் வந்து ஃபிலிம் க்ரூ ஒர்க் பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, உங்ககிட்ட வந்து நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி போகும்போது சம்டைம்ஸ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சில ஃபுட்டேஜ்லாம் லீக் அவுட் ஆகிட்டு இருக்கும். ஹவு டு யூ ஹேண்டில் த சச் செக்யூரிட்டிஸ்? இட்ஸ் வெரி ஹார்ட் பிரேக்கிங். பட் என்னென்னா, தேர் ஆர் தீஸ் பீப்புள் ஹூ கெட் எக்ஸைட்டட் வித் திஸ் சார்ட் ஆஃப் ஸ்டஃப். ஸோ பேசிக்லி ஆ வே ஆஃப் ஒர்க்கிங் இஸ் வி கீப் ஆல் தி ஹார்ட் டிஸ் வித் அ பாஸ்வேர்ட் விச் ஒன்லி 1 or 2 பீப்புள் நோ, லைக் த பர்சன் இன்சார்ஜ் ஹூஸ் த one assistant of mine who's taking care of that project, he or another person only will know the password. So it cannot be cracked if you don't have the password for it. We obviously, when you are editing in the footage alone, different people kuduka vendi irukku. So and the different people kitta endu kuda varama irukkuradhukku avanga pera potu we are giving, we call it a watermark on the visual.
ஸோ வி கிவ் லைக் தட். ஸோ ரொம்ப பேசிட்டோம், லெட்ஸ் கெட் இன் த ரேபிட் ஃபயர். தி மோஸ்ட் டஃபஸ்ட் மூவி ஆயுத எழுத்து, தி மோஸ்ட் லவ்ட் மூவி அபவுட் வானப்பிரஸ்தம் விச் ஐ எடிட்டட் இன் மலையாளம். ஐ லவ் த rhythm and the thing we got out of it. So one director you can easily work with? I love working with Maniratnam. One cinematographer you love to work with? Santosh Sivan. He understands how film will be edited. He gives you all the options editing ku vendi alavuku material kudupar. Your favorite editing software? Avid. That's what I've been always working on. The fastest movie na sikkiram edit panni kaiyila kodutta output adhe adhu adhu vandu oru record set pannadhukosam pannaar oruthar Jayaraj nu oru director. So in roughly about 2-3 hours we finished editing the film. Enna he shot in 48 hours. Andha padam mudikkiradhukku romba time eduthukichu. The longest hours you worked. Film called Mangal Pandey. The most regretted movie? ஐயோ எதுக்கட அந்த படம் நம்ம பண்ணமே அப்படின்ற மாதிரி. நெவர் ரிக்ரெட் எனி ஃபிலிம். அண்ட் ஓகே, இதோட இது முடிஞ்சிச்சு. ஸோ சூப்பராக முடிச்சிட்டீங்க. இப்போ வர பட்டிங் எடிட்டர்ஸ்க்கு இஃப் யூ கேன் டெல் தம் ஒன் தம் ரூல், வாட் குட் பி தட்? சார் ஐ திங்க் பேசிக்லி இட்ஸ் பேஷன்ஸ், பேஷன்ஸ் டு சி ஆல் த ஃபுட்டேஜ், கமிட்மெண்ட். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு இதுக்கு கமிட் ஆனோன்னா அதை வந்து கரெக்டாக போய் ஃபினிஷ் பண்ணி. And of course, you have to have a lot of interest in actually cinema and stories for you to actually excel in this. In the mari, in the combinations, I think you can make a successful editor. Right. Beautiful assaulting, yeah? Thank you so much, sir. So, how did you bring this show? It was nice. I was And I'm happy that இட்ஸ் ஓன்லி இந்த படம் அந்த படம் அந்த மாதிரி இல்லாமல் எடிட்டிங்கை பற்றி நீங்கள் நிறைய கேள்வி கேட்டதுனால ஐ திங்க் ஐ வாஸ் ஆல்சோ ஏபிள் டு ஷேர் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அண்ட் அதுதான் ஐ திங்க் வில் பி சம்திங் நியூ ஃபார் த ஆடியன்ஸ் ஆர் த ஹூஎவர்ஸ் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம் லைக் பட்டிங் ஃபிலிம் மேக்கர்ஸ். தே வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் பிகாஸ் எடிட்டிங் இஸ் சம்திங் யூ நீட் டு டிமிஸ்டிஃபை. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக எடிட்டிங். ஆக்சுவலாக காமனாக பார்த்தா காமன் ஆடியன்ஸுக்கு சுத்தமாக எடிட்டிங்னா அதோட ஸ்கோப்பே தெரியாது ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் இந்த கான்வர்சேஷனால் ஐ திங்க் சம் சார்ட் ஆஃப் லைட் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.